சங்கீதம் 50:16-23 வரை. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயமுண்டு? சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்துப் போகிறாய். விபசாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சர்ப்பனையை பிணிக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னைப் போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறிப்போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். லூக்கா 22:39-62 வரை. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்தபொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தஞ்செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதைக் கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலதுகாதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து செனித்தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கைநிட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய்விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின்சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்தபோது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவன் நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடிருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனைக் கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடிருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். யோசுவா 5:13-15 வரை. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களைச் சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களைச் சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றிப்போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். யோசுவா 6:1-27 வரை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்யக்கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வரக்கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்கக் கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள் என்றார். அந்தப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். துணிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே துணிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது.
எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றிவரப்பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் இராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். துணிக்கும் ஏழு எக்காலங்களை பிடிக்கிற ஏழு ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தண்டோவினில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. இரண்டாம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தப்படி ஆறு நாளும் செய்தார்கள். ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை எழுதரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை எழுதரம் சுற்றி வந்தார்கள். ஏழாந்தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடே வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்கப்பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடுமாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டயக்கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வெகு பார்த்த இரண்டு புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வெகுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வெகு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் விட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அக்காலத்திலே யோசுவா, இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிறபோது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிறபோது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. யோசுவா ஏழு ஒன்றிலிருந்து 26 வரை. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதாகோத்திரத்துச் சேராகுடைய குமாரனாகிய சத்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவின் சமீபத்தில் இருக்கிற ஆய்பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வெகு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை வெகு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை. ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறிய அடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை. அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டணவாசலின் வெளித்துவக்கி செபாரின் மட்டும் அவர்களை துரத்தி மலையிறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய்ப்போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்துவிட்டோமானால் நலமாயிருக்கும். ஆ ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்துக்குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவஞ்செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இறேன்
எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கு மட்டும், நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டெரிக்கப்படக்கடவது என்றார். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர்பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் விட்டாரை அவன் பேர்பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னின்ன பிரகாரமாகச் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச்சேக்கலையும் 50 செக்கல் நிறையான ஒரு பொன்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும்.